ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்ன வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பார்க்குக்கு போகிறீங்க. ஸோ உங்கள் பார்க்கில் இருக்கிற ஒரு அனிமல்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிற அனிமல்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஸோ வந்து அனிமல்ஸ் வந்து சூப்பராக வந்து கிளிக் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் நடுவில் இருக்கிற இந்த கம்பியை வந்து ரிமூவ் பண்ண முடியல. ஸோ ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஷாப் மூலமாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ், அதாவது நீங்கள் வந்து கம்பிக்கு இந்த பக்கம் இருந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ நடுவில் கம்பி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பட் ஆனால் வந்து இமேஜஸ் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கும் அந்த அனிமல்ஸோட இமேஜஸ். ஸோ அது நடுவில் இருக்கிற அந்த கம்பியை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஃபோட்டோஷாப்பில் அழகாக ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வந்து எப்படி சூப்பராக ரிமூவ் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப்போட மேஜிக்கே இதுதான். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போ தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ வாங்க அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஸோ கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லாமல் ஈஸியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் இன்னொரு இமேஜஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு வாத்தை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த வாத்தை வந்து சூப்பராக அழகாக இருக்குது, பட் ஆனால் வந்து நடுவில் கம்பி வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பனில் போயிட்டு ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபோட்டோ வேணும்னா என்னோடய பிளாகில் இருக்குது. ஸோ என்னோடய பிளாகோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ இந்த இமேஜஸ் கூட ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிரியேட்டிங் யூ லேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ ஒரு லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த லேயருக்கு வந்து நீங்கள் பேர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணினீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரிமூவ் வயர். ஸோ அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான டூல் வந்து ப்ரஷ் டூல். ஸோ ப்ரஷ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த டூல் இருக்கும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கனாவே இன்ன டூல் அப்படிங்கிறது காமிச்சிடும். ப்ரஷ் டூல் நீங்கள் ஏரோ மார்க்கை பக்கத்தில் கொண்டு போனீங்கனாவே இன்ன டூல் அப்படிங்கிறது வந்து காமிச்சிடும். ஸோ ப்ரஷ் டூல் அப்படிங்கிறது காமிச்சு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கிறது. ஸோ ப்ரஷ் டூல், பென்சில் டூல், கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல், மிக்சர், ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் காமிக்கிது. இதில் ப்ரஷ் டூல் அப்படிங்கிறத செலக்ட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஆப்ஷன் செலக்ட் ஆயிருந்ததுன்னா நீங்கள் வந்து ப்ரஷ் டூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட சைஸஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரஷ்ஸோட சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 80 இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பி பக்கத்தில் வந்து வச்சு பாருங்கள். ஸோ அந்த கம்பி கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸி, இல்லைன்னா உங்களுக்கு சைஸ் அதிகமாகவும் கம்மியாகவும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்னஸ் வந்து 100 வச்சுக்கோங்க. இது கம்மியாக இருந்தது அப்படின்னா 100 பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணுறப்ப இந்த ரிமூவ் ஒயர் அப்படிங்கிற இந்த லேயர் தான் செலக்ட் ஆகிருக்கணும், இந்த லேயர் செலக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்த லேயர் செலக்ட் பண்ணக்கூடாது, இந்த லேயர் தான் செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபால்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஃபால்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகும். ஸோ கீபோர்ட் ஷார்ட்கட்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் மைனஸ், இல்லைனா நீங்கள் உங்களோட மவுஸில் அப்படின்னா ஃபால்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பட்டனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு டாட் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம இப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அலைன்மெண்ட் கரெக்டாக வராது. ஸோ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பி அது வந்து ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு டாட் வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோடு வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கோடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கம்பி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்பி இருக்கிற எல்லா இடத்தையும் நான் ட்ரா பண்ணிவிட்டேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்த இமேஜஸில். ஸோ அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த லேயரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லேயர் வந்து காமிக்காது. ஸோ இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் காமிக்காது. ஸோ இந்த லேயர் ஆனில் இருக்கட்டும், இந்த லேயர் மட்டும் ஆஃபில் இருக்கட்டும். ஸோ இந்த லேயர் ஆனில் இருக்கட்டும், இந்த லேயர் ஆஃபில் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ பேக்ரவுண்டாக செலக்டில் இருக்கணும், பேக்ரவுண்ட் செலக்டில் இருக்கணும், இது செலக்டில் இருக்கக்கூடாது, பேக்ரவுண்ட் செலக்டில் இருக்கணும். ஸோ உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து நீங்கள் ப்ரஷ் லேயர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இங்கே செலக்ட் பண்ண உடனே ஸோ நீங்கள் என்ன ட்ரா பண்ணியிருக்கிறீங்களோ அதை சுற்றி வந்து உங்களுக்கு ஒரு டாட்டர்ஸ் லைன் வந்து வந்துடும். ஸோ அந்த டாட்டர் லைனை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டாட்டர் லைனுக்குள்ளார தான் வந்து அந்த மேஜிக் வந்து நடக்கும். ஸோ அந்த டாட்டர் லைன் கரெக்டாக நம்ம போட்டுருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டாட்டர் லைனுக்கு வெளியில் வந்து கம்பி இருக்குது அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ண லைன் வந்து டாட்டர் லைனுக்குள்ளார தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு இஷ்யூம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் போய்க்கோங்க. எடிட்டில் போனீங்கன்னா இதில் வந்து ஃபைல் ஸ்ட்ரோக் கண்டென்ட் அவேர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ கண்டென்ட் அவேர் ஃபில் அப்படிங்கிறது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கும். ஸோ நான் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஃபைல் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நியூ வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க கண்டென்ட் அவேர் ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் F5, அதை நீங்கள் கொடுத்தாலும் வரும். அப்படி இல்லைனா எடிட்டில் போயிட்டு ஃபில் அப்படிங்கிறது கொடுத்தீங்கனாலும் வரும். ஸோ ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் F5, அப்படி இல்லைனா வந்து எடிட்டில் போயிட்டு நீங்கள் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன செட்டிங்ஸ் வந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டென்ட் அவர் அப்படிங்கிறது இருக்கணும், வேறு எந்த ஆப்ஷனும் செலக்டாக இருக்கக்கூடாது. ஸோ அது கஸ்டம் பேட்டர்ன் எதுவும் வராது. அதே போல் வந்து மோட் வந்து நார்மலாக இருக்கணும், ஒப்பாசிட்டி வந்து 100 இருக்கணும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே இருந்தது அப்படின்னா ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுக்கணும் தான் அந்த மேஜிக் வந்து நடக்கும். ஸோ இப்போ ஓகே கொடுக்குற பாருங்கள், லைவாக ஒன்று காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு, எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ இருந்தாலும் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் செலெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த லேயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த கம்பியை வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபோட்டோஷாப்போட சூப்பரான மேஜிக் ட்ரிக். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்பார்க்குக்கு போயிருப்பீங்க, ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க, பட் நடுவில் வந்து கம்பி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டூல் தான் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் செலக்டில் இருக்கான் ரைட் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் வந்து ஒரு 5 டூல் இருக்கும். ஸோ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படிங்கிற செலக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சின்னதாக இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பெருசு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கரெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு மவுஸ்லேருந்து கை எடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒர்க் அவுட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுவும் கரெக்ஷன்ஸ் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து இந்த டூலை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் போவேன். ஸோ சேவ் ஆஸ் போயிட்டு JPEG இமேஜஸ் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி வந்து லார்ஜ் ஃபைலில் இருக்கட்டும், இது வந்து மேக்ஸிமம் இருக்கட்டும், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.